முடிவே பண்ணிட்டியா? ஏன் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கையை தொலைக்கிறீங்க? அண்ணா, சின்ன வயசில் கோலி குண்டு பேட்டு பொம்மைலாம் தொலைச்சிட்டு எழுதிருக்கோங்க. இப்போ என் வாழ்க்கையே தொலைஞ்சிருமோனு பயமாக இருக்குண்ணே. முன்னாடி பார்த்த பிரகாஷ் இல்லைண்ணா. நான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைண்ணே. கட்டி ஆரம்பித்து வீடு அப்படியே நிற்கிது. அக்காவை இன்னும் கட்டி கொடுக்க முடியல. திருப்பி கட்ட வேண்டிய எஜுகேஷன் லோனு. இப்படி ஒவ்வொரு டெலிவரி பாய் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குண்ணே. அதான் அப்படியே இந்த வேலையை பிடிச்சிக்கிட்டு. எந்த வேலையும் ஒசத்தி தாழ்த்தின்னு இல்லைப்பா. வெளிநாடுகளில் பெரிய தலைவர்கள் கூட பீஸா கடையில் வேலை பார்த்துருக்காங்களே. ஏன், நானே ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன், ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை பார்த்துருக்கேன், புக் எக்ஸிபிஷனில் டீயெல்லாம் வந்துருக்கேன். ஆனால் வேறு வேலையே கிடைக்கலன்னு நீ சொல்கிற பற்றியா? அது நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணா, எல்லா ஐடி கம்பெனியும் ட்ரை பண்ணிட்டேன்ண்ணா, வேலை கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணியா? ஐடி கம்பெனி வேலையே கிடைக்க மாட்டேங்க. எப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? நான் சீரியஸாக தான்ப்பா கேட்குறேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணா, இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் என்ன? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க பல மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் நீ சேரலாம். இப்போ நீ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் பாரு. அங்கே 90% உயர் அதிகாரிகளாக யார் இருப்பாங்க சொல்லு. நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. ரயில்வேஸில் தொடங்கி போஸ்ட் ஆஃபீஸில் தொடங்கி பெரும்பான்மையான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில் ஏன் நார்த் இந்தியன்ஸே இருக்கிறாங்க? தமிழர்களுக்கு திறமை இல்லையா இல்லை வேலை வாய்ப்பு தான் இல்லையா? தெரியலண்ணா. நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற சின்ன பிரச்சனையை பற்றி பெருசாக பேசுகிறேன் நாம. ஆனால் முதுகு பின்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. நீ முதல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் என்னன்னு கூகுள் பண்ணு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, எக்ஸாம் எழுதி வேலை வாங்குற வழியை பாரு. அண்ணா, இந்த ஐடி வேலைக்கு போனால் ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கும். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என்னென்ன வேலை கிடைக்கும்? இன்டெலிஜென்ஸ் பியூரோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ். ஏன் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா நீ சிபிஐலேயே சேரலாம்ப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? இந்த எக்ஸாம் எழுதுனா எப்படினா சிபிஐ ஆஃபீஸர் வேலை கிடைக்கும்? ஆமாப்பா, இன்ஸ்பெக்டர் லெவல் ஆரம்பிச்சு ஏன் அதை விட பெரிய பெரிய அதிகாரிகள் வேலையிலலாம் நீ சேர்றதுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் முக்கியமான ஒரு கீ. அண்ணா, இது தெரியாம 2 வருஷமா சாப்பாடு தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வா. ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ்னு எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்ஷியல் போஸ்ட் இருக்கு. ஆனா இதுல எத்தனை தமிழர்கள் இருப்பாங்க? இப்போ 2016 போஸ்டிங்ஸ் போட்டாங்க, அதில் எவ்வளவு தமிழர்களுக்கு இடம் கிடச்சிருக்கோம் கெஸ் பண்ண? 50%? தென்னிந்திய மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசில் கூட கிட்டத்தட்ட 9% போஸ்டிங்ஸ் வாங்கினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து 1% கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் போஸ்டிங்ஸ் கிடச்சிது. இப்போ 500 அதிகமான இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸில் வெறும் 7 தான் தமிழர்கள். 800 அதிகமான கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் போஸ்டிங்ஸில் வெறும் 9 தான் தமிழர்கள். 170 மேற்பட்ட சிபிஐ இன்ஸ்பெக்டர்ஸில் ஒருத்தர் மட்டும் தான் தமிழர். இவ்வளோதான் போஸ்டிங்ஸ். ஏன்னா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது தம்பி. சேலத்தில் சின்ன குடிசையில் பிறந்த நடராஜன் இன்னைக்கு சிட்னியில் இந்தியாக்காக யாக்கர் யாக்கரை போட்டு போலிங் போடலையா? அவர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அரசாங்க வேலையும். இங்கே தேவை நிறைய பயிற்சி, நிறைய முயற்சி. அண்ணா, உங்களுக்கு மட்டும் இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுது? 2 தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஒன்று நியூஸ் பேப்பர்ஸ். நீ டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சு பாரு. விளையாட்டு செய்திகளில் இருக்கிற அரசியலும் புரியும், அரசியலில் இவங்க பண்ணுற விளையாட்டும் புரியும். ஆமாம், அந்த 2வது வழி. நம்ம நண்பர்கள் சில பேர் எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமின்னு அண்ணா நகரில் ஒரு பயிற்சி மையம் நடத்துறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்காக மட்டுமே டெடிக்கேட்டடாக மாணவர்களை தயார்படுத்துறாங்க. அவங்க மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா, அண்ணா நகர் நம்ம ஏரியா, ஆனால் அவங்க ஒரு விளம்பரம் கூட காணுமே. நானும் கேட்டேன்ப்பா, எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி நண்பர்கள் நமக்கு விளம்பரம் பண்ணுறதை விட மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு பண்ணுறது தான் முக்கியம் பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேரமும் குறைவாக இருக்குது, அதனால் நீ கூட முதல்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்போ லாஸ்ட் டேட்? January 31, 2021 வரைக்கும் கடைசி தேதி. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். எப்படி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி நம்ம வந்து தயார் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமியுடைய வெப்சைட்டில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அப்புறம் உங்கள் அக்கா பற்றி சொன்னல, அவங்க உன்னை விட நல்லா படிக்குமே. நல்லா படிக்கணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பரவாயில்லண்ணே. தம்பி, இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அத்தனை பேருக்குமே அப்ளிகேஷன் ஃபீ கம்ப்ளீட்லி கிடையாது. ஓ, சூப்பர்ண்ணா. சுத்தமாக கிடையாது. அதனால நீங்கள் என்ன கரை சேர்க்கறது, பொம்பளை பிள்ளைங்களை முதல்ல படிக்க விடுங்கடா. அவங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இந்தியாவில் பெரிய அதிகாரிகளாக வந்து நாட்டையே கரை சேர்ப்பாங்க. ஏ
இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், சிபிஐ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ போன்ற மத்திய அரசு பணித்தேர்வுக்கான அறிவிப்பணை வந்திருக்கு. தகுதி எனி டிகிரி. அப்ளை பண்ண கடைசி நாள் January 31, 2021. எப்படி அப்ளிகேஷன் போடணும், எப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும் நீங்க தெரிஞ்சுக்க இந்த தேர்வுக்காகவே ஸ்பெஷலா ட்ரைனிங் தர எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி என்ற நிறுவனத்தின் வெப்சைட்டை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கிறோம். மறந்துடாதீங்க, கடைசி நாள் ஜான் 31, 2021.